இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா ரெடி ஆயிட்டு இருக்க போல. இப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா சப்பாத்தி. இன்னும் வேற ஏதோ வாசனை வருது. நல்லா அப்படியா? அது வேற ஒண்ணு இல்லைங்க, தக்காளி தொக்கு மாதிரி பேச்சுலர்ஸ்க்கான ஒரு காமன் டிஷ். உள்ள சப்பாத்திக்குள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்ல. நீங்க சீஸ் சாப்பிடுவீங்கல்ல? டெஃபினட்டா. நீங்க எந்த மாதிரி படலாம் பாப்பீங்க? ஐ மீன் ஜர்னர் கேக்குறேன். நான் பேசிக்கா ஹாரர் த்ரில்லர் அந்த மாதிரி தாங்க. அத தாண்டி எதுக்குமே போறது இல்ல. அம்மா எது கேக்குறீங்க? படம் பார்த்துட்டு சப்பாத்தி சாப்பிடலாம்ல. அதான். ஓகேங்க, சூப்பர். அப்போ நீ பிளான் பக்கா. நீங்க என்ன மாதிரி ஜர்னர்லாம் பாப்பீங்க? நான் இதுதான் இல்லைங்க, பேசிக்கா எல்லாமே அப்போதைக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி. ஓ, இப்போ என்ன மூடில் இருக்கீங்க? இப்போ ஒரு நல்ல சென்டிமெண்ட் படம் பார்க்கலான்னு இருக்கேங்க. ஏங்க, அதான் அவ்வளோ ஹாரர் த்ரில்லர் படம்லாம் இருக்கு, அதை விட்டு இப்போ சென்டிமெண்ட் படம் பார்த்தே ஆகணுமா? ஆமாங்க, ஜாலியாக சென்டிமெண்ட் படம் பார்ப்போமே. இல்லைங்க வேணாமே, அது ஒரு மாதிரி பயங்கரமாக குழப்பம்னு ஆயிடுங்க. சென்டிமெண்ட்ல என்ன இருக்கு? இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம சென்டிமென்ட் படம் தான் பாக்குறோம். நீங்க மறக்காம அந்த சப்பாத்தி எடுத்துட்டு வந்துருங்க. நல்லா இருக்குங்க, பாப்போமே. ஏங்க இந்த படமா? வேற ஏதாவது படம் பாப்போங்க. செம ஜாலி ரொமான்டிக்கா இருக்குங்க, பாப்போமே. என்னடி பல்லு வலியா? ஓகே, மூட்டு வேலையை பாரு, பாப்போமே. மச்சான், நேத்து ஃபர்ஸ்ட் நைட்டு அஞ்சாவது படிக்கிறது, இதை பற்றி தான் நிறைய பேசியிருக்கோம். இன்னெல்லாம் பண்ணியிருக்கானோ, ஐ திங்க் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்பான். ஒன்றும் நடக்கல. ஏன் மச்சான், வெறும் குஸ்கா மட்டும் சார்? அதான் ஒன்றும் நடக்கலன்னு சொல்கிறேன். ஏ சும்மா புறப்பட்டு வர சொல்றீங்க? அப்படிலாம் வந்துட முடியாதுங்க, நான் அவ்வளோ பயந்தவில்லை. ஏக்கா விட்டுருங்கா. ஆம்பளையா இருந்தா வாடா. நீ ஆம்பளை இருந்தாவா?
இதுக்கு தாங்க நான் முதலே வேணான்னு சொன்னேன். எப்பயுமே இப்படிதானா? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ், எனக்கு இந்த மாதிரி. அப்போ த்ரில்லரோ ஹாரரோ பார்த்தா பயந்து ஒளிஞ்சுக்குவீங்களோ? அப்படிலாம் இல்லையே, பயம் வரும், ஆனால் அப்போ மட்டும் ஏதாவது தலை நீ கிட்ட பிடிச்சிக்க. என்ன எதுவும் பேசாமல் சைலண்ட் ஆகிட்டீங்க? நீங்கள் என் லவ்வை பற்றி எதுவும் கேட்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரலங்க, அப்போ தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் ஓகே, என்ன கல்யாணம் பண்ணணும்னு எப்படி முடிவு பண்ணீங்க? உங்களோட முடிவு தாங்க. இல்லை புரியல. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுலையுமே ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கீங்க. பட் நான் அப்படி இல்லைங்க. என்னோடய டெசிஷன் டேக்கிங் டைம் எல்லாத்துலேயுமே நான் ஆப்ஷன்ஸ் வச்சே முடிவு எடுத்து பழகிட்டேன். அதுக்காக முடிவு எடுக்க தெரியாதனால இல்லை. ஆனால் என்னோடய லைஃப்பில் நான் ஆப்ஷன்ஸே வைக்காமல் நிலையாக எடுத்த ஒரே ஒரு முடிவு நீங்கள் மட்டும்தாங்க. ஓகே, இப்போ என்ன சென்டிமெண்ட் படம் பார்க்கலாம்? ஏங்க சும்மா சொன்னேன், வாங்க.